ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். இது நம்ம சேனல் என் தேடலும் தெளிவும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரமாக எங்கே பார்த்தாலும் மழை மழைன்னு இருக்குது. ஸோ மழைக்கு ஏதாவது சூடாக செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு தோணுச்சு. போய் பார்த்தேன், கொஞ்சமாக கடலை மாவு இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து வெங்காய பக்கோடை வந்து 5 மினிட்ஸில் சீக்கிரமாக செஞ்சிடலாம். அது வந்து மழைக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸும் கூட. சரி வாங்க, போய் எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம குட்டி பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொறிச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவான். எல்லா குட்டிஸுமே உருளைக்கிழங்குனா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கொஞ்சமாக வந்து உருளைக்கிழங்கு வந்து நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி நான் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெரிய வெங்காயத்தை வந்து நான் நறுக்கி எடுத்திருக்கேன். ஆயிலை வந்து நான் வந்து சூடாகிறதுக்காக வானலில் வந்து வச்சுட்டேன். நம்ம சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணிடலாம் பக்கோடாக்காக. என்னென்னலாம் நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு, கொஞ்சமாக பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். அது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து பெருங்காய பொடியும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பக்கோடா போடுறதுக்கு நமக்கு ரெடி பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஆயிலும் நல்லா ஹீட்டாக இருக்குது. ஸோ நமக்கு டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். நல்லா சட்டுன்னு சூடாக செஞ்சு சாப்பிடலாம். ஸோ இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் பக்கோடாவை. நல்லா இந்த மழைக்கு நல்லா சூடாக சூப்பரான பக்கோடா வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கிறதால. சரி வாங்க, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு சைடு திரும்பி போட்டு நான் எடுத்துடுறேன். செகண்ட் பேட்ச் போட்டு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான வெங்காய பக்கோடா வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம குட்டியுமே நல்லா விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்கான். மழைக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா தண்ணியில் ஊறிட்டு இருக்குது. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இது போல் நல்லா டவலில் வந்து நல்லா தண்ணியை வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. டவல் இல்லைனா டிஷ்யூ பேப்பர் எதுலாச்சும் நீங்கள் வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம எண்ணெயில் பொறிக்கும் போது அதை தெரிச்சு அடிக்கும் இல்லைங்களா. ஸோ நான் அப்படியே தான் பொறிப்பேன். நம்ம நல்லா வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டரில் நல்லா ஊற சோக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஃப்ரை பண்ணிவிட்டு இன்னொரு டைம் ஃப்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்ம வீட்டில் தானே செய்கிறோம், அதனால நம்ம வந்து ஒரே டைமில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நான் வந்துட்டு ஃப்ரை பண்ணுவேன். அதுக்கடுத்து கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணால் எனக்கு அந்த ஒரு டெக்ஸ்சர் வந்து கிடச்சிடும். கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ளே வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஸோ அது போல் தான் இப்போ நான் பொறிச்சு எடுக்க போகிறேன். ஸோ இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் சூப்பர். நம்ம குட்டி வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். நான் இதை அடிக்கடிக்கு அவனுக்கு வந்து செஞ்சு கொடுப்பேன். அவ்வளோதாங்க, சட்டுன்னு மழைக்கேற்ற ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செஞ்சாச்சு. அண்ட் உங்களுக்கு மழை டைமில் என்னென்னலாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.